இனிய மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் தமிழில் இலக்கணத்தில் அளபடை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். அளபடை என்றால் என்ன? கவனியுங்கள். செய்யுளில் ஓசை குறியும் போது சில எழுத்துக்கள் அதன் மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒலிப்பது அளபடை. செய்யுள்ல சில எழுத்துக்கள் அதன் என்ன செய்யும், அதனுடைய மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழிப்பதுதான் அளபடை. ஆமா, தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மாத்திரை அளவு உண்டு. மாத்திரை என்றால் என்ன? ஆமா, எழுத்துக்களை உச்சரிக்க ஆகும் கால அளவு தான் என்ன, மாத்திரை என்று அழைக்கிறோம். சரி, மாத்திரை இல்லாம குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை என்றோம், நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை என்றோம், அடுத்து உற்று எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை என்பதை நாம் அறிந்தோம் அல்லவா? ஆமா, சரி. அளவு கூட்டல் எடை, இந்த அளபடைய எப்படி பிரித்து கூறலாம் என்றால், அளவு கூட்டல் எடை அளபடை. அளவு என்றால் மாத்திரை என்று பொருள். எடை என்றால் எடை என்றால் என்ன? எடை என்றால் மாத்திரை அளவு அதிகமாதல், எடை கூடுதல். அளபடை என்றால் மாத்திரை அளவு அதிகரித்தல் தான் இங்கே அளபடை என்று அழைக்கிறோம். சரி, இந்த அளபடை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் என்றால், அளபடை இரண்டு வகைப்படும். ஒன்று உயிர் அளபடை, இரண்டு ஒற்ற அளபடை. ஆமா, உயிர் அளபடை என்றால் என்ன? கவனியுங்கள், உயிர் எழுத்துக்களில் எட்டு எழுத்துக்கள் ஏழும் தமக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிப்பது உயிர் அளபடை ஆகும். உயிர் அளபடை என்றால் என்ன? ஆமா, உயிர் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எட்டு எழுத்துக்கள், எட்டு எழுத்துக்கள், ஆமா ஏழு இருக்கு இல்லையா, எட்டு எழுத்துக்கள் ஏழும் நமக்குரிய மாத்திரை வந்து நீட்டித்து நீண்டு ஒழிப்பது தான் இங்க உயிர் அளபடை என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க, சான்று உப்பு என்று நாம் உப்பு என்பதை சில நேரங்களில் உப்பு உப்பு என்று உப்பு விற்கக்கூடியவர் கூட என்ன செய்வார், உப்பு உப்பு என்றுதான் ஒழிப்பார். அப்ப அங்க உப்பு உப்பு என்று அழைக்கும் போது அங்கே என்ன செய்து தன்னுடைய மாத்திரை அளவு உப்பு என்ன சொல் நீட்டி ஒழிக்கின்றது. இவ்வாறு ஒழிப்பதனால் தான் இது உயிர் அளப்படை. உயிரெழுத்துக்களில் அளப்படை ஏற்படும் போது உயிர் அளப்படை என்கிறோம். அடுத்து இரண்டு ஒற்ற அளப்படை. ஒற்ற அளப்படை என்ற ஒற்ற எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிப்பது ஒற்ற அளப்படை ஆகும். ஆமா, ஒற்ற அளப்படை என்றால் என்ன? ஒற்ற எழுத்துக்கள். ஆமா, ஒற்ற எழுத்துக்கள் வந்து என்னென்ன, ஒற்றெழுத்து இந்த ஒற்றை எழுத்து நீட்டித்து நீண்டு ஒழிக்கிறது. இந்த ஈ என்பதற்கு அரை மாத்திரை தான், ஆனால் ஈ என்பது மூன்று முறை வந்து இந்த ஈ என்னும் ஒற்றை எழுத்து நீண்டு ஒழிப்பதால் இது ஒற்றை அளபடை எனப்படும். சரியா? எனவே பொதுவாக அளபடை இரண்டு வகைப்படும், ஒன்று உயிர் அளபடை, இன்னொன்று ஒற்றை அளபடை. சரியா? அடுத்து இந்த உயிர் அளபடியை பார்க்கும்போது இது வகைகள் உண்டு. ஆமா, செய்யுள் சிறப்படை, இனி சிறப்படை, சொல்லி சிறப்படை என்று இந்த உயிரிழப்படையை தனியாக வகைப்படுத்தலாம். சரியா? எனவே அன்பு மாணவர்களே, அளபடை என்பது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழிப்பதுதான் அளபடை எனப்படும். உயிரெழுத்துக்கள் எட்டு எழுத்துக்களில் அந்த அளபடை ஏற்படும் போது உயிரிழப்படை என்றும், ஒற்று எழுத்துக்களில் அவ்வாறு அரை மாத்திரை அளவிலிருந்து நீட்டித்து ஒழிக்கப்படும் போது ஒற்றளபடை என்றும் அழைக்கிறோம். சரியா? அதே போன்று மாம்பழக்கூடிய பாட்டியோ வேறு யாராக இருந்தாலும் என்ன செய்வார்கள், மாம்பழம் மாம்பழம் என்று நீட்டித்து ஒழிப்பார்கள் அல்லவா? அது கூட அளபடை உள்ள சொல்தான். நன்றி.